हेलो फ्रेंड्स वनकम एंड वेलकम बैक टू माय चैनल न्यू क्रिस्टल्स इनकी नम्म चैनल पाकपोर वीडियो रोम इंटरेस्टिंग यूस्फुला वीडियो स्किप पन्नाम लास्ट वरिकुम पारुंग इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा प्लीज लाइक पन्नुंग शेयर पन्नुंग एंड मरक्काम न्यू क्रिस्टल चैनल को सब्सक्राइब पन्नी एनक्कु सपोर्ट पन्नुंग वांग इप्पो वीडियो पाक्कलाम इनकी नम्म चैनल टेस्टियान रेंडु रेसिपीसुम यूस्फुल अंड एफेक्टिव स्किन केयर रोटीन पाकल इनकी वीडियो फ्राइडे व्लॉग नम्मल सल पे फ्राइडे नाले मॉर्निंग और जाली मूड क्रियेट आयडों एना मरनाल सैटरडे संडे एल्लारुक्कुमे लीव सो एल्लारुम वीट्ल ओन्ना इरुक्कलाम जालिया इरुक्कलाम अप्पडिंगिर मादिरी एनक्कुम अप्पडिदान सो एन्नोड मॉर्निंग रूटीन एल्लात्तैयुम मुडिच्चिट्टु कोंज नेरम रिलैक्स पण्णिट्टु इरुक्कुम्बोधु एडुत्त वीडियो दान इदु मॉर्निंग टाइम इत मेरी कलर कलरान बर्ड्स पाक रोम अलग वीट सैडु अलगान बर्ड्स नरिया वो अगर सउंड और म्यूजिक मादी रोम अलग पाक सरी अगर सउंड करी फ्राइडे मॉर्निंग वीडल क्लीन पड़ी माप पड़े पूजे पुरकल क्लीन पड़े पूजे अर अरेंज पन्नी पूजयूं पन्नियाची सो मॉर्निंग पूजे की तेवयान प्रसादम रेडी पन्नी पूजे पन्नी मुड़चदूं ब्रेकफास्ट रेडी पन्नी साप्टों ब्रेकफास्ट मुड़ंजदूं कोंज नेरम रिलैक्स पन्निट्टु अडुत्तु ओरु हेल्दियान ड्रिंक रेडी पन्न पोरें अदु एन्नदु अप्पडिना जिंजर गार्लिक सिरप रेडी पन्न पोरें इंद इंस्टेंट सिरप रेडी पन्रतुक्कु जिंजर नल्ला क्लीन पन्निट्टु அதோட தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணி வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா திருவி எடுத்துக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையானது 4 எலுமிச்சம் பழம் அந்த எலுமிச்சம் பழத்தை நைஸா கட் பண்ணி ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம் அரைச்ச விழுத ஃபில்டர் யூஸ் பண்ணி ஜூஸ் மட்டும் தனியா எடுத்துக்கலாம் அடுத்து சிரப் ரெடி பண்றதுக்கு ஒரு கடாயில ஒரு கப் அளவுக்கு sugar ஆட் பண்ணிருக்கேன் sugar கொஞ்சம் மெல்ட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சிருக்க ஜிஞ்சர் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கணும் இந்த சிரப் நல்லா கொதி வந்து ரெண்டு கம்பி பதம் வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் இந்த பதம் பார்க்கிறதுக்கு நம்ம தண்ணியில கொஞ்சமா விட்டு கையில அப்படியே கொஞ்சம் உருட்டற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜில ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம் ஆறனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சிரப்ல 1 டீஸ்பூன் எடுத்து ஹாட் வாட்டர்ல mix பண்ணி அப்படியே குடிச்சிரலாம் இன்டைஜெஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் weight loss பண்ணனும் நினைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பரான drink நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பேச்சுலர் ஸ்பெஷல் இன்ஸ்டன்ட் புளியோதரை mix எப்படி ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த புளியோதரை mix ரெடி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி கடலை பருப்பு ஒரு கைப்பிடி உளுந்து ஒரு கைப்பிடி தனியா காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு हाफ टी स्पून मंजत्तूल हाफ टी स्पून वेंदयम ओरु टी स्पून वेल्ले एल्लु इदु एल्लात्तैयुम कडायिल कोंजमा एण्णै विट्टु ड्राई रोस्ट पण्णिक्कलाम एल्लात्तैयुम वरुत्ततुम प्लेट्ल ट्रांसफर पण्णि आरनदुम पोडि पण्णिक्कलाम इंद पोडिय सुडु सादत्तुल कोंजमा नल्लेण्णै विट्टु இந்த பொடியை mix பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போறோம் இதுக்கு ஒரு பவுல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கேன் இன்னொரு பவுல்ல ஒரு தக்காளியை மசிச்சோ அல்லது இந்த மாதிரி துருவியோ அதோட ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம்
இந்த மாதிரி துருவும் போது அதோட பல்பில் இருக்கிற ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அந்த ஹீட்டில் அதோட எஃபெக்ட் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் மேக்ஸிமம் கையாலேயே ஜூஸ் எடுத்துடலாம். இந்த தக்காளி ஜூஸை அரிசி மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆலுவேரா ஜெல், ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள், ரெண்டு பிஞ்சஸ் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேக் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக ஃபேஸுக்கு வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தாலே நம்ம ஸ்கின் நேச்சுரல் க்ளோவாக இருக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மோரோவர் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேக்கிங் சோடா தக்காளினால் இன்ஸ்டண்ட்டாக சன் டேனையும் டார்க் ஸ்பாட்ஸையும் ஆக்னி ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று, இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கஸ்தூரி மஞ்சள் அண்ட் ஆலுவேரா ஜெல் நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிருக்க எல்லா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸுமே எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களும் இதை பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மல் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணி ஒரு 5 to 10 minutes அப்புறம் ஜென்டிலாக மசாஜ் பண்ணி வார்ம் வாட்டரில் ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் மைல்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது ஸ்க்ரப்பர் நம்மளோட ஓப்பன் போர்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடும். ஸோ போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிறதுக்கு மாய்ஸ்சரைசர் அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணி நம்ம அந்த போர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும். நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், பை ஃப்ரம் நியூ கிறிஸ்டல்ஸ். பி சேஃப், பி ஹெல்தி. தேங்க்யூ.